நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி தேர்தல் திருவிழா களை கட்டியிருக்கிறது. நாடெங்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது என்றாலும் தமிழகத்திற்கு முதல் கட்டத்திலேயே ஏப்ரல் 19 தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்துவிட்டன. மக்களை தேடி வாக்குகளை சேகரிக்க அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் என்றாலே தலைவர்களின் பிரச்சாரமும் காரசார விவாதங்களும் சுவையானவை என்றாலும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் சின்னங்கள் ரொம்பவே முக்கியமானவை. சாமானிய மனிதனின் வாக்குரிமைதான் நாட்டின் தலை விதியையே தீர்மானிக்கிறது. எனவே பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் அதை தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டு கட்சிகள் தக்க வைத்துக் கொண்டதும் அதுவே ஒரு தனி வரலாறாகும். நீண்ட காலங்களாக அரசியல் களத்தில் உள்ள கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை நிறைவு செய்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாகி தமக்கே உரிய சின்னங்களை பெற்றுக் கொள்கின்றன. ஆனால் சிறிய கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரே சின்னத்தை பெறுவதில் சிக்கல்கள் நீடிக்கிறது. தேசிய கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் அவர்களுக்கான சின்னங்களை சொல்லி மக்களிடையே வாக்கு சேகரிக்கின்றனர். ஆனால் உரிய அங்கீகாரமும் போதிய பிரதிநிதித்துவமும் பெறாத கட்சிகள் தாம் விரும்பிய சின்னங்களை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக சின்னம் கொடி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே நீண்ட நாட்களாக வழக்கு நடந்து வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மதிமுக கடந்த காலங்களில் போட்டியிட்ட பம்பரம் சின்னத்தை பெற விரும்பியது. ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதால் அந்த சின்னத்தை வழங்க முடியாது என தேர்தல் ஆணையம் மதிமுகவுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவித்தது. விசிக கடந்த காலங்களில் போட்டியிட்ட பானை சின்னத்திலேயே போட்டியிட விரும்பியது. ஆனால் தேர்தல் ஆணையம் வழங்க மறுத்துவிட்டது. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் உள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் போட்டியிட்ட கரும்பு விவசாயி சின்னம் வேறு மாநில கட்சியான பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. பின்னர் அக்கட்சி விரும்பிய சில விருப்பங்களில் மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 1000 மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் பொது சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். 1950 முதல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட சுகுமார் சென்தான் இந்திய தேர்தல் முறைக்கு சின்னங்களை அறிமுகப்படுத்தினார். வாக்குச்சீட்டிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் முறைக்கு மாறி வந்த நாம் ஜனநாயகத்தின் கடமையாற்ற சின்னங்களில் வாக்களிக்கிறோம். கட்சிகளுக்கான சின்னங்களின் கதைகளும் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. சின்னங்கள் மாறலாம், வாக்காளரின் எண்ணங்கள் தேர்தலில் தவறாமல் வாக்களித்து மக்களாட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கட்டும். டிடி தமிழ் செய்திகளுக்காக பாரதி கனகராஜ்.